குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் ஐடெக் நெட்ஒர்க். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிசிஎன்ஏ 200 301 இதில் லேப் 5 பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ். ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று ரோம், இன்னொன்று ரேம், அடுத்து என்வி ரேம், அடுத்து ஃப்ளாஷ். ஸோ ஒவ்வொன்று என்னென்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம். ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, பூட் ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் அண்ட் பேசிக் ஓஎஸ் சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக ரவுட்டருக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அது பேர் ரோம். அந்த ரோமில் என்ன இருக்குது அப்படின்னா, பூட் ஸ்ட்ராப் ப்ரோக்ராம், இன்னொன்று பேசிக் ஓஎஸ் சாஃப்ட்வேர். இது ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னா, ரவுட்டரை ஆன் பண்ணதும் அடுத்தாப்புல ரவுட்டரில் ஐஓஎஸ் இமேஜ் ஃபைல் எங்கே இருக்குது, அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன இன்சியல் செட்டப்னா செய்யணுமோ அந்த வேலையை யார் செய்வா அப்படின்னா, ரோம். ரோம்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு ப்ரோக்ராமு, ஒன்று பூட் ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் அண்டு பேசிக் ஓஎஸ் சாஃப்ட்வேர். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டோரேஜ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டோரேஜ் ரேம். இது என்ன அப்படின்னா, டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நம்ம கொடுக்குற கமாண்ட் எல்லாமே டெம்பரவரியாக ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் பேர் தான் ரேம். சப்போஸ் நம்ம ரவுட்டரை வந்து ரீபூட் அல்லது பவர் ஆஃப் ஆகிருச்சு அப்படின்னா, நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க கமாண்ட் எதுவுமே சேவ் ஆகாது, அப்படியே வந்து ரிலீஸ் ஆயிரும். அதனால தான் இதை வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்க கமாண்ட், அதாவது ரவுட்டர் ஆர் சுவிட்சில் நம்ம டைப் பண்ணுற கமாண்ட் எல்லாத்தையுமே அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, என்வி ரேம். இந்த ஸ்டோரேஜை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்ட்அப் கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த ஸ்டார்ட்அப் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இதுக்குள்ளே நம்ம கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைப்போம். இது சேவ் ஆகிற, இந்த சேவ் ஆகிற ஃபைல் பேர் வந்து ஸ்டார்ட்அப் கான்ஃபிகரேஷன் ஃபைல். எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னா, என்வி ரேம் அப்படிங்கிற இடத்துல சேவ் ஆகும். லாஸ்ட் ஒன் ஃப்ளாஷ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஐஓஎஸ். நம்ம நார்மலாக நம்ம டெஸ்க்டாப் பிசி எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து ஒரு ஓஎஸ் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஹார்ட் டிஸ்கில் அந்த ஓஎஸ் வந்து சேவ் ஆகிருக்கு, அதாவது சி ட்ரைவில் சேவ் ஆகிருக்கிறது மாதிரி. இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், நம்ம ரவுட்டரில் உள்ள ஐஓஎஸ் இமேஜ் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃப்ளாஷ் அப்படிங்கிற மெமரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக இதை ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே, இதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, GNS3 ஒரு ரவுட்டர் ஒன்று வச்சுருக்கேன், அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், பவர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளுக்க கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ரவுட்டரோட நேம் என்ன அப்படின்னா, R1. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் இன்சியல் கான்ஃபிகரேஷன் ஒன்று பண்ண போகிறேன். இது என்னென்னா, நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், என்ன ரவுட்டரோட நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன், கான்ஃபிக் டி. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் GITN. ஸோ நான் ஒரு கமாண்டை கொடுத்து ரவுட்டரை என்னவா மாற்றிருக்கேன் அப்படின்னா, GITN அப்படிங்கிற நேமுக்கு மாற்றிருக்கேன். இப்போ நான் இந்த மாற்றினது சேவ் ஆகிருக்குமா அப்படின்னா, சேவ் ஆகிருக்காது. இப்போ நான் பண்ணியிருக்கிற கான்ஃபிகரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, ரன்னிங் கான்ஃபிகரேஷன். நம்ம இப்போ இருக்கிற இடத்துக்கு பேர் ரன்னிங் கான்ஃபிகரேஷன். நம்ம இப்போ கொடுத்துற எல்லா கமாண்டும் எங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ரேம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜில் சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ரவுட்டரை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, ரேமில் ஸ்டோர் ஆகிற எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி, அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ரேமில் ஸ்டோர் ஆகிற ஃபைலுக்கு பேர் என்ன அப்படின்னா, ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, பவர், அதாவது ஸ்டாப் பண்ணுறேன், திருப்பி ரவுட்டரை ஆன் பண்ணுறேன், ரீகனெக்ட். இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரவுட்டர் இப்போ பூட் ஆகி வருது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரவுட்டரோட நேமை GITN மாற்றிருந்தோம், அந்த நேம் மாற்றினது சேவ் ஆகலை, R1 அப்படிங்கிற பழைய ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது.
அப்போ நம்ம என்ன இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரேம்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ரன்னிங் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ரன்னிங் கான்ஃபிகரேஷன் நம்கிறது ஃபைல், அது ஸ்டோர் ஆகிற இடம் ரேம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்வி ரேம். என்வி ரேம்ங்கிறது ஸ்டோர் ஆகிற இடம், அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிற ஃபைலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன். ஓகே, திருப்பி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கான்ஃபிக் டி ஹோஸ்ட் நேமாக மாத்திரம், ஹோஸ்ட் நேம் GITN. இப்போ எல்லாமே எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா, ரன்னிங் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான கமாண்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா WR, நான் WR கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யுது அப்படின்னா, ஓவர் ரைட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஆல்ரெடி என்வி ரேம்குள்ளே கான்ஃபிகரேஷன் ஒரு ஃபைல் இருக்குது, இப்போ நீங்கள் கொடுத்ததை நான் ஓவர் ரைட் பண்ணி வைக்கவா அப்படின்னு கேட்குது. நான் கன்ஃபார்ம்க்கு என்ன செய்கிறேன், என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நம்மளோட ஃபைல் வந்து உள்ளுக்க ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ WR அப்படின்னு கொடுத்த கமாண்டுக்கு இன்னொன்று விரிவாகவே இன்னொரு கமாண்ட் கொடுக்கலாம், அதாவது ரெண்டுமே ஒரே கமாண்ட். அது என்ன அப்படின்னா காப்பி. யாரை காப்பி பண்ணுறோம் அப்படின்னா, ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைலை காப்பி பண்ணுறோம். அதை எங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷனில் என்டர் கொடுத்துறோம். WR அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை காப்பி ரன்னிங் கான்ஃபிகரேஷன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் இப்படி கொடுத்தாலும் ஒரே கமாண்டு தான். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் ஃபைலாக மாற்றி என்வி ரேமில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இதே ப்ராசஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். இப்போ நான் ரவுட்டரை ஸ்டாப் பண்ணுறேன், திருப்பி ஆன் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ பெர்ஃபெக்டாக நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன் என்னவோ அது சேவ் ஆகிருக்கு, GITN அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, என்வி ரேம்கில் இருக்க, அதாவது இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைலை டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டெலிட் இந்த கமாண்ட் DELETE. யாரை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா, என்வி ரேம் கொடுத்து நீங்கள் என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் டெலிட் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் வச்சு என்டர் கொடுங்க. சரி சரி, நான் அதே தப்பாக சொல்லிட்டேன். என்ன செய்வோம் அப்படின்னா, டெலிட் என்வி ரேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் வைங்க. க்வெஸ்சன் மார்க் வச்சா, அதாவது என்வி ரேம்குள்ள நிறைய ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதில் தான் நம்ம கொடுத்துருக்க கமாண்ட் எல்லாம் சேவ் ஆயிருக்கு. அப்போ இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கிறங்க. இப்போ டெலிட் என்வி ரேம் ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன், அதாவது என்வி ரேமில் உள்ள ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் ஃபைலை டெலிட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். என்டர். ஓகே, இந்த ஃபைலை டெலிட் பண்ணிடுவான்னு சொல்லி கேட்குது. திருப்பி என்டர் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கேட்குது. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் உள்ள ஃபைலை நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ரவுட்டரோட நேம் என்னவா மாறணும், R1 பழைய ஸ்டேட்டஸ்க்கு மாறணும். இங்கே மாறலை. இங்கே நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ரீலோட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கணும். ரவுட்டர் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகி வரும். ஆனால் GNS3 என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, ரீலோடுன்னு கொடுத்தா அது எடுத்துக்கிற மாட்டேங்குது. அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, திருப்பி இந்த ரவுட்டரை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதுவும் ரீலோட் பண்ணுறது மாதிரி தான் அர்த்தம். ஸ்டாப், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, நான் அங்கே R1 அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆக்சுவலாக ரவுட்டர் அப்படிங்கிற நேம்
முத முத இந்த ரவுட்டர் என்ன நேம்ல இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டஸ்க்கே வந்துருச்சு. ஓகே, அப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ரேம்னா என்ன, ரன்னிங் கான்ஃபிகரேஷன்னா என்ன, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன்னா என்ன, என்வி ரேம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோம் அண்டு ஃப்ளாஷ் இதோட மெமரியை பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் டீப்பாக போகும், அதனால் நான் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்கலாம்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.